ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மைல். இப்போ நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, டிடி ரிட்டர்ன் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க பார்த்தா, பிரம்மானந்த் அப்படிங்கிறவர் வந்து படத்தை இயக்கியிருக்காங்க. இனிமே இப்படி தான் அந்த படத்தில் வந்து கோ டைரக்டர் தான் பிரம்மானந்த் அப்படிங்கிறவர். இவர் ராம்பாலாட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவர் ராம்பாலாவோட மேக்கிங் ஸ்டைல் கூட அப்படி இருந்திருக்குது. சரி வாங்க, இந்த படத்தில் யார் ஹீரோ? சந்தானம் நடிச்சிருக்காங்க, சுருதி, மொத்தம் மொட்டை ராஜேந்திரன், முனிஸ்கான் மற்றும் பல நடிச்சிருக்காங்க, மாறன் நடிச்சிருக்காங்க, கூல் சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லரான ஒரு ஹாரர் த்ரில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஆக்சுவலாக. அது காமெடியை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 57 பேர் வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 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 வீட்டில் போய் பார்க்கும்போது என்ன விஷயம் நடக்குதுன்னா, ஒரு வெள்ளக்காரங்கள்லாம் 4-5 பேர் அப்படி இருந்துக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கேம் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த கேமில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம், தூக்குறவங்களாம் சாவடிச்சிட்ற மாதிரி கடைசியில் எல்லாமே சாவடிச்சிட்றாங்க. இது தெரிஞ்சவுடனே அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் போய் அங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து ஃபயர் பண்ணி அது பண்ணி சுட்டுக்கிட்டு எல்லாம் இறந்துருவாங்க. ஆக்சுவலாக இறந்த பிறகு திரும்பி அவங்க வந்து ஆவியாக வருவாங்க. ஓகேவா, அது ஒரு கட்டம் இருக்கிறது போது இந்த சந்தானசுர ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு இப்படியே ஃபோனை திருடிட்டு இங்கங்கே பணம் இருக்கோ அங்கங்கே அட்டை போகிற இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை மறைச்சிக்கும். அந்த அமௌண்ட்டை மறைச்சி வைக்கிற விதமாக அந்த இறந்து போனாங்களே அந்த வீட்டுக்கு போய் பணத்தை மறைக்க வைக்கும் போது அந்த இடத்துல ஆவியாக திரும்பி அவங்க கேம் விளாட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, சந்தானமும் கலந்துப்பார், ஹீரோனும் மாட்டிப்பாங்க. அங்கேருந்து எப்படி எல்லாம் தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஓகேவா, ஓகேங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, காமெடி பேஸ் பண்ண ஒரு படம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் பார்த்து நான் வந்து ஒரு 5 வாரி தான் சிரிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் சிரிப்பு வரல, அதான் சொல்லலாம். இன்னும் எனக்கு இன்னும் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, சந்தானம் வந்து கூட இருக்கிறவங்க லொல்லு சபாவில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்த்து இப்போ யாருமே வந்து ஒரு காஸ்ட் இல்லாமல் இப்போ நடிக்க வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருந்துட்டுருப்பாங்களே காமெடின்னு, அவங்கெல்லாம் கூட அப்போலாம் ஒன்றா இருந்து ஓஹோன்னு கலக்கினவங்க இன்றைக்கி அவரை எல்லாத்தையும் கூட்டி வச்சு இந்த ஒரு படத்தில் வந்து அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஓகேவா, எல்லா படத்துலையும் வந்து ஹீரோவை ஒன்றி தான் மென்ஷன் பண்ணி ஒரு போயிட்டுருப்பார். இந்த படத்தில் வந்து இருக்கிற காமெடி எல்லாத்துக்குமே வந்து சம மரியாதை கொடுக்கணும், என் ஹீரோனா எனக்கு இந்த பொசிஷன் தான் வேணும், இந்த டைலாக் தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே சரிசமமாக கொடுத்து பண்ண விஷயம் எல்லாம் இருந்துச்சு. கூல் சுரேஷுக்கு நிறைய ஒன்று சீன் நிறைய கொடுத்துரு, 2 சீன் தான் இருந்துச்சு அவருக்கு. நைட்டு படம் பார்த்துட்டு வரும்போதே வந்து இவ்வளோ தான் சந்தானம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவருக்கு நிறைய கேட்டு கொடுத்துருக்கலாம். அவர் வந்து சைலண்டாக வெளியே வந்தவுடனே எனக்கு வந்து ஒரு அவர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரியான ஒரு சைலண்ட்டாக தான் அவர் பேசியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தானம் அந்த முயற்சி எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த மாதிரி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டு வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட்டில் முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேரை வச்சு தான் வந்து இந்த மாறன் ஊர்ந்து சேர்த்து தான் ஒரு 3 பேரை வச்சு தான் அந்த கதையை வந்து கிளைமேக்ஸ் வரை முடிச்சிருப்பாங்க. மற்றவங்க சின்ன சின்ன கேரக்டரில் வந்து போனாலும் அவங்க காத்தோட போன மாதிரி இருக்குது, அவங்க திறமையை நிறைய வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கவலையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே நிறைய காமெடிகள் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, படத்துலேயே சார்ஜிலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லோருமே கூப்பிட்டு வச்சு சந்தானம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாரோ, எல்லாருமே வந்து எப்படி சந்தானத்தை மேலே தூக்கி விட்டாங்களோ அந்த இதை மறக்காமல் திரும்பி அவர் ஹீரோவும் இருந்துக்கிட்டு காமெடி தனமும் பண்ணிக்கிட்டு இந்தமாரி படம் பண்ணான்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லா ஓடும் கண்டிப்பாக. இந்த முயற்சிக்காக மட்டும்தான் சந்தானத்து படம் இன்றைக்கி வந்து டிடி ரிட்டர்ன் வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக பார்த்துட்டு வர விஷயமா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி கம்மி தான், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்குமே தெரியும் தில்லுக்கு தொட்டு இருக்கு, அது வந்து செகண்ட் பார்ட்டு இல்லை இது தேர்ட் பார்ட் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ஓகேவா, கிளைமேக்ஸில் தேர்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு வந்து அந்த படம் நவே நவந்துருக்காது. ஓகேவா, இந்த மாதிரி ஜானல் இருக்கிற வசதி தான் கண்டிப்பாக நடந்துச்சு. சாங் ஒன்று வரங்க, அது தேவையில்லாத சாங்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுவும் ரொம்ப போராக இருந்துச்சு. அந்த சாங் சீக்வன்ஸ் வந்து ஃபேன்ஸ் பொண்ணு அது இது அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக டிடி ரிட்டன் இந்த படத்தை ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன், விடைபெறும் உங்களுக்கு. பாய்.